ஹே, குட் ஈவினிங் நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டர்டே வீடியோவில் பார்த்தது நம்ம ஜியோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது. டுடே நம்ம பார்க்க போகிறது ஏர்டெல். என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க ஏர்டெல்லில் வீடியோ போடணுன்பான்ட்டு. ஃபஸ்ட் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடலாம் நண்பர்களே. ப்ளே ஸ்டோர் போங்க, ஸ்பீட் டெஸ்ட் ஆப் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள், ஸ்பீட் டெஸ்ட் ஃபஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான். ஏபிஎன் செட்டிங்ஸ் மாற்றாத முன்னாடி என்னுடைய ஸ்பீட் டெஸ்ட் செக் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ வருதுண்டு. 17, 16 அந்த மாதிரி மாடுலேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட்டில் 17 நிற்குது நண்பர்களே. 17.75. ஓகே, நம்ம இப்போ செட்டிங்குள்ளே போயிடலாம். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் கிளிக் பண்ணுங்கள். தென் ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் நேம்ஸ், அப்புறம் நியூ ஏபிஎன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நண்பா. ஃபஸ்ட்டு நேம் எஸ்டர்டே எப்படி ஜியோவில் சொன்னோம் அதே மாதிரி தான், பட் இங்கே வேறு மாதிரி இருக்கும் நண்பர்களே. இது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பீட். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஏர்டெல் பூஸ்டர் 5G அண்ட் டைப் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் கேபிட்டல் AIRTEL ஏர்டெல் ஸ்மால் ஏ, GPRS .com.com போட்டு ஓகே தந்துருங்க நண்பர்களே. நெக்ஸ்ட்டு யூசர் நேம் ஸ்பீட் SPEED ஃபஸ்ட். எப்பவுமே கேபிட்டல் தாங்க நண்பா, நானே சொல்லுவேன் கேப் எப்போ தரணுன்ட்டு. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் லெட்டர் பூஸ்டர் பி கேபிட்டல் OOSTER பூஸ்டர் சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சர்வர் ஸ்டார் 99#, இது ஓகே, இதுவும் சேவ் பண்ணிடுங்க. அத்தன்டிகேஷன் டைப் அது நேற்று சொன்ன PAP or CHAP அதை தான் வைக்கணும், அப்போ தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஏபிஎன் ப்ரோட்டோக்காலும் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலும் சேம், அந்த ரெண்டு AP V4/AV V6 அதுதான் வைக்கணும். பேரியர் எஸ்டர்டே மாதிரியே சேம், அன்ஸ்பெசிஃபைட் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்ட் 1X RTT அது விட்டுருங்க, ரிமைனிங் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள் நண்பரா. எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. உங்கள் மொபைலில் ஒன்று இருக்கும், மொபைல் ஆஃபீஸ்ன்ட்டு, வேறு ஏதாவது கூட இருக்கலாம் உங்கள் மொபைலில். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணது ஏர்டெல் பூஸ்டர் 5G அது செலக்ட் பண்ணுங்கள். இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணுங்கள். டுவெல் 4G அதுவும் ரெண்டுமே ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஏரோப்ளைன் மோட் போடுங்க, அதுக்கு முன்னாடி டேட்டா ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிடுங்க.
ஏரோப்ளைன் மோடு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஏர்டெல் டேட்டா திருப்பியும் ஆன் பண்ணிவிடுங்க, எனேபிள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மொபைல் டேட்டா டுவெல் 4G அதுவும் ஆன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஸ்பீட் டெஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஆஃப்டர் நியூ ஏபிஎன் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் செக் பண்ணுறப்போ எவ்வளோ ஸ்பீட் வருது என் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நண்பா. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஸ் இன்க்ரீஸ் ஸ்பீடுன்னு போடுங்க, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகலைன்னா நோன்னு போடுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாவ், ஸ்டார்டிங்கில் 17 இருந்தது இப்போ பாருங்கள் அப்படியே பூஸ்ட் ஆகுது. 57, 58, 59, 60, 100 போயிடுமா? 64, 65. வாவ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா இந்த வீடியோ. உங்கள் ஏர்டெல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சென்ட் பண்ணுங்கள், இந்த லிங்க் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.